வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல். இந்த சீரியலில் அண்ணாமலை கேரக்டரில் நடிக்கிறவர் தான் சுந்தரராஜன் அவர்கள். இவரை நாம் நடிகராக தெரிஞ்சிருப்போம். இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் இயக்குனர். தமிழில் சுந்தரராஜன் அவர்கள் இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு. அவர் என்னென்ன படங்களை இயக்கியிருக்காரு, அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் என்னென்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் முதன் முறையாக 1982 மோகன் அவர்களோட நடிப்பில் வெளியான பயணங்கள் முடிவதில்லைன்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. 200 நாட்களை கடந்து பல தியேட்டர்களில் சக்ஸஸ்ஃபுல் வெற்றியை பெற்றுச்சு. முதல் படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்ற இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சி வந்தது. 1984 வைதேகி காத்திருந்தால் படம் இவரோட இன்னொரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இவர் பெரும்பாலும் விஜயகாந்த் மோகன் இருவரை வச்சு தான் அதிகமாக திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. 1986 அம்மன் கோவில் கிழக்காலை படமும் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று தந்துச்சு. அதே ஆண்டு இவர் இயக்கிய மெல்ல திறந்தது கதவு படமும் மிகப்பெரிய ஹிட் பெற்றுச்சு. தொடர்ந்து விஜயகாந்த் மோகன் இருவரையும் இயக்கி வந்த இவர் 1989 ரஜினி அவர்களை வச்சு ராஜாதி ராஜா படத்தை இயக்குனார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று தந்துச்சு. இதுக்கப்புறம் திருமதி பழனிசாமி, என் ஆசை மச்சான், காந்தி பிறந்த மண்ணு தொடர்ந்து இயக்கி வந்த இவர் 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன் படுற படத்தில் விஜய் அவர்களை வச்சு இயக்கியிருந்தார். கடைசியாக இவர் 2013 சித்திரையில் நிலாச்சோறுன்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.